யாழ் கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹலோ மக்களே, வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, இப்போ தான் நம்ம பொங்கல் கொண்டாடி முடிச்சிருக்கோம். பொங்கலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பனங்கிழங்கு சாப்பிட்ருப்போம், சரிங்களா? அந்த பனங்கிழங்கு வந்து நம்ம எப்படி சாப்பிட்ருப்போம், ஒன்று அவித்து சாப்பிட்ருப்போம், ரெண்டாவது சுட்டு சாப்பிட்ருப்போம். இப்போ நான் அந்த பனங்கிழங்கை வச்சு அல்வா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் பனங்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்துருக்கிறேன். அவிச்ச பனங்கிழங்குல தான் நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம். ராவான பனங்கிழங்குல செய்யக்கூடாது. இந்த பனங்கிழங்கு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இட்லி சட்டிலேயோ இல்லை குக்கர்லேயோ எதில் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதில் நீங்கள் அவிச்சு இந்த பனங்கிழங்கை எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பனங்கிழங்கு வந்து குட்டி குட்டி பீஸுகளாக, அதாவது அது வெளியில் உள்ள நார்களை எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸுகளாக நம்ம கட் பண்ணிக்கிற போகிறோம். இந்த மாதிரி கிழங்கை இது பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே உள்ளதை எல்லாருக்குமே தெரியும். அதில் உள்ளதை உள்ளதை எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிழங்கு வந்து இப்படி கட் பண்ணி இந்த நாரை தனியாக எடுத்துக்கிறணும். இதெல்லாம் எடுக்க முடிஞ்ச நாரை எடுத்துக்கிறோங்க, எடுக்க வராதது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தோலெல்லாம் உரித்து குட்டி குட்டி பீஸ்கள்லாம் கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக்சி சாரில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஒரு சுற்றி சுற்றிக்கிறோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கொல கொலன்னு பதம் வர்ற அளவுக்கு நீ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அந்த கிழங்கெல்லாம் நல்லா அரைபடுற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம இதை வந்து இப்படியே நம்ம வந்து அல்வா செய்யக்கூடாது, ஏன்னா அங்கங்கே ஒரு சில நார்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வடிகட்டி எடுத்த இதில் தான் நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம். அதில் வந்து ஒரு வடிகட்டியை வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கிற போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோங்க. இதை இப்போ நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த பனங்கிழங்கு சாறை இதில் ஊற்றிக்கிற போகிறோம். இந்த சாறு வந்து வேகட்டும். நம்ம ஒரு சைடு நெய்யில் வந்து முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். ஒரு ஸ்பூன் நெய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கிடுவோம். முந்திரி பாதி வறுவட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த திராட்சை வந்து பலூன் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இது கூட ப்ரௌன் சுகரை ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து அரை கப்பு ப்ரௌன் சுகரை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை தேவைன்னா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பனங்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். சூடான சுவையான ஹெல்த்தி பனங்கிழங்கு அல்வா ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் யாழ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.